வணக்கம்மா. காதல் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக எத்தனையோ இலக்கியத்தில் நம்ம நிறைய காதலர்களை பார்க்கலாம். அதெல்லாம் முடிஞ்சு போன காதல்னு வைங்க, இருந்தாலும் அதுதான் உண்மையான காதல். ஒரு வயசுக்கு மேலே வர்றது தான் உண்மையான காதல். அந்த சின்ன வயசுலேயே வருது பார்த்தீங்களா, ஒரு 14 வயசில் 15 வயசில் இப்படியெல்லாம் காதலிச்சிட்டாக காதலர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் காதலே கிடையாது, இது வந்து இனக்கவர்ச்சி. அந்த பருவத்தில் எல்லாருக்குமே, அதுக்கு பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி, எல்லாருக்குமே ஒரு பருவ தூண்டுதல் உருவாகும். அதான் பெண்கள் வந்து பருவம் அடைகிறது, ஆண்களுக்கு வந்து மீசம் முளைக்கிறது. மீசம் முளைக்கிறது தான் அவங்க பருவம் அடைகிறதுக்கு சமம். இதுதான் இயற்கை. இந்த இயற்கை மாற்றத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு உணர்ச்சிகள் வரத்தான் செய்யும். அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி படிக்கிற வேலையை செய்கிறவங்க தான் கெட்டிக்கார பிள்ளைங்க, அதாவது நல்ல பிள்ளைங்க. அதை விட்டுட்டு அந்த பருவ உணர்ச்சிக்கு அடிமையாகி பல தவறுகளை செஞ்சுருது பார்த்திங்களா பிள்ளைங்க. அது ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளைகளாக இருந்தாலும் தவறுகளில் விழும்போது அவங்க வந்து பல துன்பங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அப்படி தான் இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க வந்து கெட்டு குட்டி சுவராக போய்கிட்டு இருக்குது. அது பெரிய குடும்பமாக இருந்தாலும் சரி, சாதாரண தினக்கூலியில் குடும்பம் நடத்துகிற குடும்பமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்து எல்லா குடும்பத்துலேயும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுலேயும் இப்போ பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கையில் வேற அது பணக்காரவங்க ஏழைங்க அப்படிங்கிற வித்தியாசமே இல்லாமல் எல்லார் கையிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. நீங்கள் எங்கேனாலும் கொஞ்ச நேரம் வெளியே ஏதோ ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கமோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கமோ எங்கேயோ பொதுவாக ஜனங்கள் நடமாடுற இடத்துல பாருங்கள், எந்த இது கையில் இல்லைனாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று எல்லார் கையிலையும் இருக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது அதுதான் தவறுகளும் மலிவாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. அதுலேயும் இந்த குறிப்பாக சின்ன பிள்ளைங்க பருவம் வந்த உடனே சின்ன குழந்தைங்க கூட தவறு செஞ்சிருச்சு, 14-15 வயசு பையன் இப்படி தப்பு பண்ணிட்டான் அப்படின்லாம் நிறைய நம்ம படிக்கிறோம் பார்த்திங்களா. அதுக்கு காரணம் இது தான். இந்த மாதிரி சம்பவத்தினால வந்த ஒரு விளைவான ஒரு நிகழ்ச்சியை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். அது எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவெரும்பூர் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து +1 தான் படிக்கிறாள், +2 கூட படிக்கல, +1 தான். அப்போனா அந்த பொண்ணுக்கு வயசு எத்தனை இருக்கும், 16 வயசு தான். ஆனால் அந்த பொண்ணு 14 வயசில் இன்ஸ்டாகிராம் மூலம் ஒரு பையனை விரும்பியிருக்காள். அப்போது அந்த பையனோட 2 வருஷமாக பழக்கத்திலே இருந்திருக்கா. இப்படி பழக்கத்திலே இருந்துக்கிட்டே இன்ஸ்டாகிராம்லேயே பழகியிருக்காது. அப்போது அந்த பையன் என்ன செஞ்சுருக்கான், அவன் பேர் வந்து கோகுல். அவன் என்ன செஞ்சுருக்கான், இப்படி வந்து எனக்கு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் நான் ஒன்றை தான் காதலிக்கிறேன். நம்ம வந்து எப்படியாவது எங்கள் வீட்டில் சொல்லி கல்யாணத்துக்கு நம்ம எங்கள் வீட்டில் சம்மதம் வாங்கணும்னா நீ என்ன செய், உடனடியாக கிளம்பி நான் இந்த ஹோட்டலில் தங்கியிருக்கேன், நீ அந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கான். இந்த பெண்ணும் என்ன செஞ்சிட்டா, அம்மா யார்கிட்டையும் சொல்லாமல் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டா. அங்கே போனால் அவன் ஏற்கனவே ஒரு தாலி வச்சுருந்துருக்கான். அந்த தாலியை அவளுக்கு கட்டி நமக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கான். கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அதனால் இனிமேல் நம்ம வந்து யாரும் பிரிக்க முடியாது, நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால் அடுத்து என்ன செய்யணும், சாந்தி முகூர்த்தம் இவங்களுக்கு, அடுத்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தடை இல்லை, நான் உனக்கு தாலி கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய ஏதோ விளையாட்டுத்தனமாக என்ன செஞ்சுருக்கான், ஏமாற்றிருக்கான். ஏமாற்றல் அப்படின் தான் நம்ம சொல்லணும். இந்த பெண் பிள்ளைகளும் என்ன செஞ்சுருதுன்னா, அதுக்கு ஏமாந்துடுறாங்க. விட்டில் பூச்சிகள் மாதிரி அந்த விளக்கை பார்த்தோடனே அதிலே போய் விழுகுது பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இந்த பிள்ளைகளும் சரின்னு சொல்லி அவளும் அவன் சொன்னதுக்கு இணங்கியிருக்கா. ஆனால் அவன் காரியக்காரன், அவன் இது மாதிரி எத்தனை தவறுகள் செஞ்சானோ அதனால் அவன் என்ன செஞ்சுருக்கான், இந்த பிள்ளையோடு இருந்த அந்த செயல்பாடுகளெல்லாம் என்ன செஞ்சிட்டான்னு பார்த்திங்கன்னா, மொபைலில் படம் பிடிச்சிட்டான், வீடியோவாக எடுத்துக்கிட்டான்.
வீடியோ ஃபோட்டோ இப்படி. ஆனால் அந்த பிள்ளைகிட்ட என்ன சொல்லிட்டேன், இந்த எவிடன்ஸ் இருந்தால் தான் நமக்கு கல்யாணம் முடியும் எங்கள் அம்மாட்ட சொல்லி அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டான் இந்த பிள்ளையும். சரி அப்படி தான் அவங்க அம்மாட்ட காட்டணும் போல் அப்படின்னு சொல்லி அவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கு. ப்ளஸ் ஒன் படித்து என்ன செய்ய, அப்போது அவளும் சரி அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு இந்த பையன் அவனுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்கான். அது பிறகு ஒரு இடம் எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கிக்கிட்டு இந்த இடத்துக்கு வா, இல்லைன்னா நான் வந்து அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோவையெல்லாம் வலைத்தளத்தில் போட்டு விட்டுருவேன் இப்படியே சொல்லி ஒரு நாலஞ்சு தடவை அந்த பிள்ளைய கெடுத்துருக்கான். அப்போ தான் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் தட்டுப்பட்டுருக்கு. அப்போ தான் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு எப்படின்னா இவன் நம்மளை ஏமாத்துறான் அப்படின்னு தெரிஞ்சு விடக்கூடாது அப்படின்னு அவங்க அம்மாட்ட என்ன சொல்லியிருக்கா, அம்மா அந்த மாதிரி கோகுல்ன்ற பையன் அவன் வந்து விழுப்புரம் மாவட்டம், அதனால் அவனை நான் காதலிக்கிறேன் பார்த்துக்கோங்க, அப்படி இப்படி ரூமில் வச்சு எனக்கு தாலியெல்லாம் கட்டிட்டான் அப்படி இப்படின்னு நடந்ததெல்லாம் அவள் சொல்லியிருக்கா. சொன்ன உடனே இவங்க அம்மா என்ன செஞ்சுருக்கா, அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி நீ இப்படியெல்லாம் செஞ்சுருக்கியே, இனிமேல் இப்படி செஞ்சின்னா வந்து நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பெற்ற தாய் அவள் சொல்லியிருக்கா. சொன்ன உடனே அவன் என்ன செஞ்சுருக்கான், சரி உன் மகளை வந்து இனிமேல் அனுப்ப மாட்டே அப்படின்னா நீ என்ன செய்ய, ஒரு 10,000 ரூபா என் கணக்கில் அனுப்பி விடு, நான் திரும்ப நான் இந்த மாதிரி அவளை கூப்பிடவும் மாட்டேன், இந்த ஃபோட்டோவையெல்லாம் வலைத்தளத்தில் போடவும் மாட்டேன், எனக்கு ஒரு 10,000 ரூபா கொடு அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ இவ என்கிட்ட 10,000 எல்லாம் இல்லைப்பா, அந்த அளவுக்கு நான் வசதியானவன் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஃபோனை கட் பண்ணிட்டான். அதுக்கு பிறகு 2 நாள் கழித்து பழையபடி ஃபோன் பண்ணி என்ன சொல்லியிருக்கான்னா, பணம் தர முடியுமா, முடியாது, அவள் என்னால் முடியாது, சரி அப்போ முடியலன்னா நீ நான் சொல்கிற இடத்துக்கு நீ வா, உன் மக வேண்டாம் நீ வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். எப்படி இருக்கு பாருங்கள் பிள்ளைக, இத்தனைக்கும் அந்த பிள்ளையோட அம்மா, அவனுக்கு வந்து 24 வயசு தான், அப்போ இந்த அம்மாவுக்கு வந்து எத்தனை வயசு இருக்கும், குறைஞ்சது அந்த பிள்ளைக்கு 16 வயசுனா அவளுக்கு ஒரு 36-37 வயசு இருக்கும் கிட்டத்தட்ட. அப்படி இருக்கிற ஒரு பெண்ணை ஒரு 24 வயசு பையன் அப்போ நீ வா அப்படின்னு கூப்பிட்றான் அப்படின்னா இப்போ நம்ம சமுதாயம் எவ்வளவு முன்னேற்றத்தில் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதுதான். அதுக்கு பிறகு தான் அவங்க அம்மா என்ன செஞ்சுருக்காங்க, இனிமேல் இவனை இப்படி விட்டால் எல்லாத்தையும் அசிங்கம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க. காவல் நிலையத்தில் ஆனால் விசாரித்து பார்த்துருக்காங்க, இந்த பொண்ணு அவனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு ஒரு முன்னாள் கவுன்சிலருடைய மகனாக இருந்திருக்கான் இந்த பையன். அதனால தான் அவனுக்கு அவ்வளோ தூரம் கொஞ்சம் காசு வசதி இருந்திருக்கு. இப்படி ஊரில் வந்து ரூம் எடுத்து தங்கி இந்த பொண்ணை கூப்பிட்டு பழகிக்கிட்டு இருந்திருக்கான். அப்படியெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் இந்த அம்மாவும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ காவல் நிலையத்துலேருந்து அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வைங்க, எப்படியும் வெளியே விடத்தான் போகிறாங்க. இந்த மாதிரி கேஸுகளெல்லாம் பிடிச்சி பிடிச்சி ஜெயிலில் வச்சுருந்தாங்கன்னா ஜெயிலே பிடிக்காது, அது சிறைச்சாலையே பிடிக்காது, அந்த அளவுக்கு இந்த மாதிரி குற்றங்கள் மலிஞ்சு போய் கிடக்கு. பெண்களும் எத்தனையே தான் தினமும் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இவங்க யாராவது கூப்பிட்டு வான்னு கூப்பிட்ட உடனே ஒரு ரூமுக்கு கூப்பிட்றானே, இவன் கூட்டிகிட்டு போய் நம்மளை என்ன சும்மா வச்சு முன்னாடி உட்கார வச்சு பார்க்கவா போகிறான், இவன் நம்மளை பாழாக்குவான் அப்படின்னு தெரிஞ்சுமே இந்த பெண்கள் போகிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு குற்ற சம்பவம் நடந்துருச்சுன்னா பையங்களை ஃபோட்டோவெல்லாம் போடுவாங்க வலைத்தளத்தில், ஆனால் பெண்களை பேரையும் போட மாட்டாங்க, முகத்தையும் காட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெண்கள் மேலே நம்மளுடைய பத்திரிகையும் சரி வலைத்தளங்களும் சரி ஒரு தர்மத்தோடு தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு தான் அந்த அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. நம்ம இப்படி தப்பு பண்ணால் நம்ம குடும்பத்தில் பேர் கெட்டு போயிருமே, நம்ம அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச அவமானமே, எதுவுமே தெரியாமல் ஒரு இன்ஸ்டாகிராம் அதில் பழகுறாங்க. அவன் எப்படி இருப்பான் என்ன ஏது எதுவுமே தெரியாது, அவன் பின்புலம் எதுவுமே தெரியாது. உடனே கூப்பிட்ட உடனே ரூமுக்கு போயிடுறாங்க. ஒரு அந்த காலத்தில் எல்லாம் இப்படியெல்லாம் இல்லவே இல்லை, வீட்டுக்கு தெரியாமல் ஒரு அடி கூட வெளியே எடுத்து வைக்க முடியாது, அந்த மாதிரி தான் பிள்ளைகள் வீட்டில் இருந்தாங்க. இப்போ பெண் சுதந்திரம்னு போராடி பெண்களுக்கு சரி சமமாக எல்லாம் கொடுக்கணும், எல்லாத்துலேயும் பெண்கள் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி இப்போ பெண்கள் வந்து நல்லா முன்னேறுறாங்க.
இந்த சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது 15 வயசுலே இவங்க ரொம்ப முன்னேற்றமாக இருக்காங்க. 26 25 வயசில் நடக்க வேண்டியதை பார்க்க வேண்டியதெல்லாம் இவங்க 15 வயசுலே பார்த்துடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு, இதெல்லாம் இந்த சம்பவங்களெல்லாம் பார்க்கும்போது படிக்கும்போது மனசுக்கு வந்து இது ஒரு கலிகாலமா, இப்படி உலகம் அழியத்தான் போகுதா, ஏன் இப்படி இந்த சின்ன சின்ன வயசு பிள்ளைகள்லாம் இப்படி கெட்டு சீரழிஞ்சு போகுது அப்படின்னு தான் நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது. அதுதான் உண்மை. காதல் அப்படிங்கிறதெல்லாம் அது வேறு. காதல் அப்படின்னா அவங்களோட கடைசி வரைக்கும் வாழணும், அதுக்கு தேவையானதை நம்ம சேர்க்கணும், படிக்கணும்னா படிக்கணும், வேலை தேடணும்னா வேலை தேடணும், பெற்றவங்ககிட்ட கேட்கணும், அவங்ககிட்ட போராடி சம்மதம் வாங்கணும், இதுதான் உண்மையான காதல். அதையெல்லாம் விட்டுட்டு 15 வயசில் 14 வயசில் ஒருத்தனை பார்த்தோமா, அவன் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டானா, அங்கே போய் நம்ம அவங்க கூட படுத்தோமா, அதுக்கடுத்து என்னென்ன நடக்குதோ எல்லாத்துக்கும் ஆளானம்மா, இப்படியெல்லாம் இருந்தால் இதுக்கு பேர் காதல் கிடையாது, காமம். அதுதான் இவங்க எல்லாத்தையும் இந்த மொபைலில் என்னென்ன இருக்குதோ அத்தனையும் பார்த்து 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 அந்த மாதிரி இவங்க வாழ்க்கையிலையும் நடந்து எவ்வளவு அவமானங்களை இவங்க மட்டும் சந்திக்கலை, அந்த குடும்பத்தையும் சந்திக்க இழுத்து அசிங்கப்படுத்துகிறாங்க இந்த பிள்ளைங்க. அதனால தான் இதுக்கு தான் பெண்களுக்கு எல்லாத்துலேயும் சம உரிமைன்னு சொன்னது இதுக்கு தானா, கிடையாது. பெண்கள்னால் ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு மதிப்பு மரியாதை. அது சின்ன ஒவ்வொரு பருவத்துலேயும் அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அந்த கட்டுப்பாடை கடைபிடிக்கணும். படிப்பில் இருந்து உடை விஷயத்தில் இருந்து எங்கேயும் ஒரு இடத்துக்கு போகணுமா, அதுக்கு எப்படி போகணும், யார் கூட போகணும், இப்படி எல்லாமே ஒரு கட்டுப்பாடோடு வளர்கிற பிள்ளைங்க தான் கடைசி வரைக்கும் நல்ல ஒரு குடும்ப பெண்ணாக வாழ முடியுமே தவிர, எதையுமே பெற்றவங்ககிட்ட கலந்துக்கிறாமல், பெற்றவங்க பேச்சை கேட்காம, பெற்றவங்ககிட்ட எதையும் சொல்லாமல், அது இஷ்டத்துக்கு தான் தோன்றிய அலையிற பிள்ளைங்க இப்படி தான் கெட்டு சீரழிஞ்சு போய் இந்த மாதிரி வலைத்தளங்கள்ல எல்லாம் நம்மெல்லாம் உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை மாறிடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சம்பவத்தையே நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.